Hi friends, this is Ibrahim Mare Designs. Friends, in the video, I meet pannadhu romba happy a irukku. So, ore oru vishayam ellarodi share pananum solittu thonuchu. So, share pandren. Friends, Ibrahim Mare Designs start pannadhukana main reason enna na, Aari related a irukra ellarkum doubts clear pandradha enoda main idea. So, friends, ungalku Aari related enna enna doubts irukko in comment box la comment panninga na, adutha videos ungalku useful aaga maadhiri adutha videos kandippa irukum friends. Adu mattum illa, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன். பிகினராக இருக்கட்டும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்க்காக இருக்கட்டும், நல்ல யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெட் ஆறு ரிலேட்டடாக ஸ்டெட் மட்டும் ஒரு ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அந்த ஸ்டெட் பண்ணுறதுக்கான கிளியர் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன மோட்டிவ் என்ன ஷேப்பில் வேணுமோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அட்டையில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக செட் ஆகிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா காதில் போடும்போது அது சூட் ஆகாது. ஸோ அது ரெண்டு ஷேப் கரெக்டாக இருக்கா, மேங்கோ ஷேப்பாக இருக்கட்டும், லீஃப் ஷேப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த ஷேப் கரெக்டாக இருக்கா மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஸ்டெட் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரெட் பண்ண போகிறேன். இது கிளாத்தில் பண்ணாதீங்க, கிளாத்தில் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தூஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ணுறது கேன்வாஸ் பேப்பரில் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ராயிங் மேலேயே வந்து லைனில் வந்து மணி தச்சுக்கோங்க. எப்படின்னா ரிங்கில் வந்து ரெண்டு பேப்பராக மடித்து கேன்வாஸ் பேப்பரை ரெண்டு பேப்பராக மடித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெட்டில் கொடுத்துக்க மாதிரி ரெண்டு லேயர் நான் கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா ரெண்டு லைன் மணியில் நல்லா தச்சுட்டேன். தச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஜாதியாக இருக்கட்டும், கோராக இருக்கட்டும், ஸ்டெட் பண்ணும்போது மட்டும் தைக்க வேணாம். அப்படி தைக்காமல் பண்ணும்போது தான் அதை ஒரு நல்ல ஒரு அழகாக தெரியும். ஸோ ஏதாவது ஒரு நீடில் ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற ஒரு இது எடுத்து வச்சுக்கோங்க. அது ஸ்டெப் தள்ளும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே அந்த ஷார்ப் கொடுக்க வேண்டிய இடத்துல ஷார்ப் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ மணி தைச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒட்டுறதுக்குனே வந்து ஒரு மிஷின் எம்ப்ராய்டரிக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குது. ஜஸ்ட் அதை நான் யூஸ் பண்ணால் பட் அந்தளவுக்கு ஒரு ரியல் கோல்டு ஃபினிஷிங் வந்து கிடைக்கல. பட் ஆரியிலே இது வந்து பண்ணும்போது ரியலாக ஒரு கோல்டன் லுக் கிடைச்சிது எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அழகாக செட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ அந்த ஷார்ப் கொடுக்க வேண்டியதில் ஷார்ப் உட்கார வச்சுருங்க. கேன்வாஸ் பேப்பர் வந்து நீங்கள் ரெண்டு லேயர் வச்சு தைக்கும்போது அந்த ஸ்டெட் வந்து கொஞ்சம் அப்படியே தொங்காது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் நான் ரெண்டு லேயர் வந்து இது கொடுப்பேன். ஸோ கேன்வாஸ் பேப்பர் கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ரியலான ஒரு ஸ்டெட் மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் காயட்டும். ஸோ கொஞ்சம் காயட்டும், அவ்வளோதான். அந்த இது காஞ்சிட்ருக்கோம். அப்படியே இந்த ஒரு லைன் உள்ளே வந்து ஒரு லயர் மணி லைன் கொடுத்துடலாம். ஸ்ப்ரிங் லைட்டாக காஞ்சிருக்கு, அதோட நான் மணியை தைச்சிட்டேன். உள்ளே க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உள்ளே அமுங்கினா அப்போ நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா அழகாக போய் செட் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிச்சு, இப்போ வந்து ட்ரிம்மரால் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேன்வாஸ் பேப்பர் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம்.
பார்த்தீங்கன்னா குயிக் ஃபிக்ஸ் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஓட்டும். நம்ம ஸ்டெட்டு பண்ணுறதுக்குனே வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து ஒரு சில ஸ்டெட்டு வைக்கிறதே இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ சரி, கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கோல்டு பெயிண்ட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் இந்த ஃபெவிக்ரில் வந்து கோல்டன் பவுடர் போட்டுட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, க்ளூ ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த க்ளூ வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக இதுக்கு ஒரு லிக்விட் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணுறத விட இந்த இதை ஃபெவிக் க்ளூவையும் இதையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்ல ஒரு ஷைனிங் நல்லா இருக்குது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டுனா நம்மளோட ஸ்டெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன், பேக்கில் வைக்கிற அந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ரெண்டு ஷீட் கேன்வாஸ் பேப்பர் வச்சுட்டு நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட் அந்த க்ளூவும் கோல்டன் பவுடரும் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்டெட் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.